சரியா? அப்ப நாங்க வாசிப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த இலத்திரன் கடத்தும் சங்கிலியில, இலத்திரன் கடத்தும் சங்கிலியில் நடக்கிற நிகழ்வுகளை பார்ப்போம். வாசிப்பு. அப்ப இளைமணியின் உச்சிக்கு குறுக்கே இப்படியானது நடைபெறும். உச்சியில, உச்சி குறுக்கே உச்சிகள் மடிப்படைந்து ஒட்சியேற்ற பொஸ்போர் ஏற்றத்துக்காக மேற்பரப்பை அதிகரிக்க செய்யும். சரியா? அப்ப காற்று சுவாசத்தின் முன்னைய படிகளின் விளைவுகளாக என்னென்னா, என்ஏடிஎச், FADH2 என்பன இலத்திரன் கடத்தும் சங்கிலினூடாக, அங்கே உள்ள இலத்திரன்கள் இலத்திரன் கடத்தும் சங்கிலினூடாக இலத்திரன்கள் கடத்தப்படும் போது ஒட்சியேற்றப்படும். அப்போ என்ஏடிஎச் ஒட்சியேற்றப்படும் என்ஏடி பிளஸ் ஆக, FADH2 FAD ஆக ஒட்சியேற்றப்படும். இதன் போது இலத்திரன்கள் சக்தி இழக்கும். அந்த இழக்கிற சக்தியின் ஒரு பகுதி தான் ஏடிபிக்கு போகும். என்ன, அப்ப சக்தி இழந்த இலத்திரன்களும் புரோத்தன்களும் இறுதியாக மூலக்கூற்று ஆக்சிஜனை தாழ்த்தி நீர் மூலக்குறைவாக்கும். அப்ப இறுதி இலத்திரன் வாங்கியும் ஆக்சிஜன், இறுதி ஐதரசன் வாங்கியும் ஆக்சிஜன் காற்றிட் சுவாசத்துல. எனவே மூலக்கூற்று ஆக்சிஜன் ஆனது காற்றின் காற்றிட் அப்ப இதுங்க மாதிரி வந்துடும். காற்றிட் சுவாசத்தின் காற்றிட் சுவாசத்தின் இறுதி இலத்திரன் வாங்கியாகும். இது உச்சிக்கு குறுக்கே இலத்திரன்கள் மற்றும் புரோத்தங்களின் அசைவில் ஈடுபடும் புரதம் புரதமல்லாத கூறுகளின் தொடரை கொண்டது. இந்த பாருங்க, புரதம் புரதமல்லாத கூறுகள் தான் இருக்கு. மின்சவு தான் இங்கே காட்டுறாங்க. சரியா? மின்சவு. அப்போ இந்த பாருங்க, என்ஏடி பிளஸ் என்ஏடிஎச் இந்த மின்சவு கூறாக கடத்தப்படும் போது எச் பிளஸ் விடுவிக்கப்படும். அப்போ ஒட்சியேற்றப்படுது என்ஏடிஎச் என்ஏடி பிளஸ்ஸாக ஒட்சியேற்றப்படுது. அப்போ அங்கே அந்த இல என்ன வருது, எச் பிளஸ்ன்னு உருவாக்கப்படுது. அந்த எச் பிளஸ் இறுதியில் ஆக்சிஜன் அடையுது. இந்த ஆக்சிஜன் அடையுது, ஆக்சிஜன் அடைஞ்சு எச் பிளஸ் ஆக்சிஜனை பெற்று ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு இங்கே H2 கேஸ் H2 நீரை உருவாக்குது. இது உச்சிக்கு குறுக்கேகளின் தொடரை கொண்டது. இலத்திரன் கடத்தும் சங்கிலியில் இந்த ஏடிபி தோற்றுவிக்கப்படுச்சு தானே, இங்க ஏடிபி தோற்றுவிக்கப்பட்ட செயல்முறைக்கு பேர் ஒட்சியேற்ற பொஸ்போரில். ரைட், ஓகே. அப்போ ஒட்சியேற்ற பொஸ்போரில் ஏற்றத்தின் மூலம் தான் ஏடிபி தோற்றுவிக்கப்படும். இலத்திரன் கடத்தும் சங்கிலியில் என்ஏடிஎச் மற்றும் எஃப்ஏடிஎச்2 இருந்து படிப்படியாக சக்தி விடுவிக்கப்பட்டு அச்சக்தி ஏடிபி தோக்குறதுக்கு பயன்படும். இலத்திரன் கடத்தும் சங்கிலியில் ஒரு மூலக்கூறு என்ஏடிஎச் ஒட்சியேற்றப்படும் போது ஒட்சியேற்ற பொஸ்போரிலேற்றத்தினால் எத்தனை ஏடிபி, 2.5 ஏடிபி மூலக்கூறுகள், சராசரியாக 2.5 ஏடிபி மூலக்கூறுகள் பிறப்பிக்கப்படும். ஒரு மூலக்கூறு எஃப்ஏடிஎச்2 ஒட்சியேற்றப்படும் போது ஒட்சியேற்ற பொஸ்போரிலேற்றத்தினால் சராசரியாக 1.5 ஏடிபி மூலக்கூறுகள் தோற்றிக்கும். எனவே இப்படியிலிருந்து உற்பத்தியாகப்பட்ட மொத்த ஏடிபிக்களின் எண்ணிக்கை வந்து 28. இது எல்லா கலத்துக்கும் உண்மை அல்ல. எல்லா கலங்கள்லையும் 28 உருவாக்கப்பட மாட்டாது. சரியா? ஈரல் கலங்கள்லையும் இதய தசை கலங்கள்லையும் மட்டும்தான் அந்த கலங்கள் வந்து உயிர்ப்பான கலங்கள் சொல்லுவோம், ஆக்டிவ் செல்ஸ். ஈரல் கலங்கள் இதய தசை கலங்கள்ல மட்டும்தான் 28 ஏடிபி. ஏனைய கலங்கள் எத்தனை ஏடிபினா, ஏனைய கலங்கள் உருவாக்கப்படுற ஏடிபி 2 ஏடிபி குறைவாக இருக்கும். 2 ஏடிபி குறைவாக இருக்கும் ஏன்னு பார்ப்போம். அப்போ எங்களுக்கு தெரியும், இலத்திரன் கொண்டு செல்லும் சங்கிலி, இலத்திரன் கடத்தும் சங்கிலியில் உருவாக்கப்படுற ஏடிபிகள் எண்ணிக்கை 28, அல்லது ஒட்சியேற்றல் பொஸ்போரிலேற்றத்தின் போது உருவாக்கப்படுற ஏடிபிகள் எண்ணிக்கை 28. அப்போ 28 ஓகே. கிளைகோபர்பில் 2, கிரெப்ஸ் வட்டத்தில் 2, சரியா, கூட்டினா 32 வருது. இந்த 32 ஏடிபி எந்த கலத்துக்கு மட்டும் பொருந்தும், இந்த இதய தசை கலத்துக்கும் ஈரல் கலங்களுக்கு மட்டும் பொருந்தும். ஏனைய கலங்களுக்கு 30 ஏடிபி ஏன்னு நான் சொல்றேன். ஏன் ஏனைய கலங்கள்ல 30 ஏடிபின்றத சொல்றேன். ஏனைய கலங்கள்ல கிளைகோபோப்பில் பிறப்பிக்கப்பட்ட, கிளைகோபோப்பின் போது தோற்றுவிக்கப்பட்ட 2 ஏடிபி மூலக்கூறுகள் இருக்குதானே, கிளைகோபோப்பில் 2 ஏடிபி மூலக்கூறுகள் தேறிய ஏடிபி மூலக்கூறுகள் 2 உருவாக்கப்பட்டுச்சு. ஓ, அது எதுக்கு பயன்படும் தெரியுமா, இந்த சைட்டோசொல்லில் தானே இது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த பாருங்க, இந்த படத்துல சைட்டோசொல்லில் தானே என்ஏடிஎச் உருவாக்கப்பட்டுச்சு. எத்தனை என்ஏடிஎச், 2 என்ஏடிஎச். கிளைகோபோப்பில் 2 என்ஏடிஎச் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த 2 என்ஏடிஎச் இளைமணி தாயத்தை அடையணும் தானே, இளைமணி தாயத்தை அடையணும் தானே, இளைமணி உள்ளுக்கு வரணும் தானே. இந்த இளைமணி உள்ளுக்கு கொண்டு வர்றதுக்காக 2 ஏடிபி பயன்படுத்தப்படும். இங்க உருவாக்கப்படும் இந்த 2 ஏடிபியும் 2 என்ஏடிஎச் சைட்டோசோல்ல இருந்து இளைமணிக்கு கொண்டு வர்ற தாக்கத்துக்கு பயன்படும்.
அப்போ ஒரு என்ஏடிஹெச்க்கு, ஒரு என்ஏடிஹெச்க்கு ஒரு ஏடிபினா ரெண்டு என்ஏடிஹெச், ரெண்டு என்ஏடிஹெச்க்கு ரெண்டு ஏடிபி. அப்போ அங்கே ரெண்டு ஏடிபி பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ ரெண்டு ஏடிபி லாஸ் ஆன் கிளைகோபோப்பின் போது உருவாக்கப்பட்ட ரெண்டு என்ஏடிஹெச்சை இளமணிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ரெண்டு ஏடிபி வேஸ்ட் ஆகுது. அதான் ஏனைய கலங்களில் 30 வர்றதுக்கு காரணம். அப்போ இதய தசைக்களத்திலையும் ஈரல் கலத்திலையும் அந்த ரெண்டு ஏடிபி அங்கே பயன்படுத்தப்படாது. உயிர்ப்பான கலங்கள் தானே அங்கே ஏடிபி பயன்படுத்தப்படாமல் நேரடியாக அங்கேருந்து வரும். சரியா? அப்போ இதை நீங்கள் வாச்சுக்கணும். ஆனால் ஏனைய கலங்களில் கிளைகோபோப்பில் பிறப்பிக்கப்பட்ட ரெண்டு ஏடிபி மூலக்கூறுகளும் சைட்டோசோலில் இருந்து இழைமணி தாயத்துக்கு ரெண்டு என்ஏடிஹெச் கடத்தப்படுவதற்கு பயன்படுத்தப்படும். எனவே இக்கலங்களிலிருந்து ஒரு மூலக்கூறு குளுக்கோஸிலிருந்து உருவாக்கப்படும் மொத்த ஏடிபி மூலக்கூறுகள் எண்ணிக்கை 32 - 2 30 ஏடிபி. மறந்துடக்கூடாது. ஒரு மூலக்கூறு குளுக்கோஸிலிருந்து காற்றிக் சுவாசத்தின் போது தோற்றுவிக்கப்படும் மொத்த ஏடிபி மூலக்கூறுகள் எண்ணிக்கை எவ்வளோ பார்ப்போம். அப்போ கிளைகோபோப்பில் 2 - 2 ஏடிபி வருது. அங்கே உருவாக்கப்பட்ட ஏடிபி கீழ்ப்படக்கூடிய பாஸ்போலேட்டர். கிளைகோபோப்பின் போது உருவாக்கப்பட்ட 2 NADH-லிருந்து, ஒரு NADH-லிருந்து 2 சமஞ்சினா 2 NADH-னா 5. அப்ப இந்த 5 ஏடிபி கிளைகோபோப்பின் போது உருவாக்கப்படுறது அல்ல. சரியா? கிளைகோபோப்பின் போது உருவாக்கப்படுறது அல்ல, நீங்க தவறா விளங்க கூடாது. இந்த 5 என்ஏடிஹெச் கிளைகோபோப்பு முடிஞ்சதோட வந்துருச்சு. 5 ஏடிபி கிளைகோபோப்பின் முடிஞ்சதோட வந்துருச்சானா இல்லையே? அப்ப எப்ப வருது அது? ஒட்சியேற்றல் பாஸ்போரிலேட்டத்தில். அதனால ஒட்சியேற்றல் பாஸ்போரிலேட்டம் சொல்லியிருக்காங்க. அங்கே ஏடிபி தோற்றுவிக்கப்படுற முறைக்கும் ஒட்சியேற்றல் பாஸ்போரிலேட்டம் தான் சொல்லுது. பைருவேட் ஒட்சியேற்றத்தின் போது உருவாக்கப்படுற 2 NADH இலத்திரன் கொண்டு செல்லல் சங்கிலியில் ஒட்சியேற்றப்படும். ஒட்சியேற்றப்பட்ட 5 ஏடிபி. சிட்ரிக் ஆசிட் சைக்கிளில் 2 ஏடிபி வருது கீழ்ப்படை பாஸ்போரிலேட்டத்தின் மூலம். 6 என்ஏடிஹெச் உருவாக்கப்படுது. அந்த 6 என்ஏடிஹெச் இலத்திரன் கொண்டு செல்லல் சங்கிலியின் போது ஒட்சியேற்றப்படும். ஒரு என்ஏடிஹெச்லேருந்து 2 சமஞ்சினா 6 என்ஏடிஹெச்னா 15 ஏடிபி. அதே மாதிரி கிரெப்ஸ் வட்டத்தில் 2 FADH2 உருவாக்கப்படும். ஒரு FADH2லேருந்து 1 சமஞ்சினா 3. அப்போ கூட்டுவோம். 7, 12, 14, 29, 32 32 ஏடிபி. சரியா? அப்போ 32 ஏடிபி மூலக்கூறுகள் உருவாக்கப்படும். அப்போ சமரி ஒன்று பார்த்தால், காற்றிட் சுவாசம் 3 படிமுறையினூடாக நடக்கும். கிளைகோபோப்பு சைட்டோ சொல்ல நடக்கும். அடுத்து பைருவேட்டின் ஒட்சியேற்றமும், பைருவேட்டின் ஒட்சியேற்றமும் இன்னும் ஒன்று என்னது? கிரெப்ஸ் வட்டமும். இது இழைமணி தாயத்தில் நடக்கும். அடுத்து இலத்திரன் கொண்டு செல்லல் சங்கிலி இழைமணிண்ட உள்மென்சவ்வில் நடக்கும். சாரி, கிளைகோபோப்பின் விளைவுகள் என்னன்னு கேட்டால், தேறிய விளைவாக 2 ஏடிபி. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிளைகோபோப்பில் கீழ்ப்படைக்குரிய பொஸ்பொருளிடத்தின் மூலம் உருவாக்கப்படும் ஏடிபிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால், கீழ்ப்படைக்குரிய பொஸ்பொருளிடத்தின் மூலம் உருவாக்கப்படும் ஏடிபிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் 4ன்னு தான் சொல்லணும். ஏன்? அந்த 4 ஏடிபி உருவாக்கப்பட்டுச்சு தானே. அந்த 4 ஏடிபி தோற்றுவிக்கப்படுது கீழ்ப்படைக்குரிய பொஸ்பொருளிடத்தின் மூலம். தேறிய விளைவு தான் 2. தேறிய விளைவு 2. சரியா? அப்ப சாதாரணமா சொல்லும், இப்படி சொல்லும் போது 2 ஏடிபி தான். இது கிளைகோபோப்பில் உருவாக்கப்பட்ட ஏடிபிகள் எண்ணிக்கை 2. கீழ்ப்படைக்குரிய பாஸ்போலேட்டர்னு மென்ஷன் பண்ணியிருந்தா நீங்க 4 தான் கொடுக்க வேண்டி வரும். 4 தான் கொடுக்கும். ஓகே. அப்ப கிளைகோபோப்பில் உருவாக்கப்பட்டது 2 பைருவேட், தியரி விளைவாக 2 ஏடிபி, 2 என்ஏடிஹெச். அடுத்து இணைப்பு தாக்கம். இணைப்பு தாக்கத்துல ஏடிபி மூலக்கூறு உருவாக்கப்படல, 2 CO2 ரிலீஸ் ஆகுது, 2 NADH உருவாக்கப்படுது, 2 எசிடைல் கோயை உருவாக்கப்படுது. கிரெப்ஸ் வட்டத்தில் 4 CO2 ரிலீஸ் ஆகுது, 6 NADH உருவாக்கப்படுது, 2 FADH2 உருவாக்கப்படுது, 2 ATP உருவாக்கப்படுது. ஒட்சியேற்றல் பாஸ்போரிலேட்டத்தில் என்ன உருவாக்கப்படுதுன்னா 28 ATP உருவாக்கப்படுது. இதுதான் சம்பளி. அப்போ காற்றிட் சுவாசம். சரி, நாங்கள் அடுத்து படிக்க வேண்டியது காற்றின்றிய சுவாசம் தானே. இப்போ காற்றின்றிய சுவாசத்தை நாங்கள் அடுத்ததில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.